தமிழர் தாயக நிலத்தை துண்டாடுவதும் அவர்கள் செறிந்து வாழும் பிரதேசங்களில் வலிந்து சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தி சனத்தொகை பரம்பலில் அவர்களை கூறு போட்டு அரசியல் பலமற்றோராக ஆக்குவதும் புராதனமாக தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் வரலாற்று ஆதாரங்களை இல்லாமலாக்குவதும் அல்லது அவற்றை நிறம் மாற்றுவதும் இலங்கை பேரினவாத அரசின் நீண்டகால நிகழ்ச்சி நிரல். அதற்கு பெரும் தடையாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டு தமிழர்களின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட 2009 பின்னர் இந்த நிகழ்ச்சி நிரல் புதுவேகம் பெற்றுள்ளது. இலங்கையின் மொத்த நிலப்பரப்பு 65,619 சதுர கிலோமீட்டரில் 18,880 சதுர கிலோமீட்டர் மட்டுமே தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள். இதில் 7,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு ஏற்கனவே இராணுவ முகாம்களுக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மீதமிருக்கும் நிலத்திலும் பனவளத் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம் ஆகிய முகமூடிகளில் பாதியளவான நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் போதாதென்று இப்போது இராணுவ முகாம்களுக்கு அருகாமையில் உள்ள மக்கள் குடியிருப்புகளை சிறிது சிறிதாக விழுங்கும் நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகிறது. தங்கள் வலிமைக்கு உகந்த அளவில் மக்களும் ஆங்காங்கே தம் எதிர்ப்பை வெளிப்படுத்தி போராடி வருகின்றனர். இந்த தொடர்ச்சியில்தான் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் மக்களுக்கு சொந்தமான 617 ஏக்கரில் கடற்படை முகாம் அமைந்துள்ள காணியை நிரந்தரமாகவே கையகப்படுத்தும் அரசாணையை அரச வர்த்தமானியில் வெளியிட்டு நில அளவை பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். இவற்றிற்கு எதிராக போராடும் மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வலு சேர்க்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் நேற்று போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் வடக்கில் 40% உயர் பாதுகாப்பு வலயங்களை அகற்றிவிட்டோம், இராணுவ முகாம்களை படிப்படியாக குறைத்துக் கொண்டிருக்கிறோம் என உலக நாடுகளிடம் புலுடாவிட்டு திரிகிறார் இலங்கை ஜனாதிபதி ரணில். உள்நாட்டு போரில் உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, அரசியல் வலுவையும் இழந்து சொந்த நாட்டிற்குள்ளேயே ஒடுக்கப்படும் இந்த மக்களின் குரல் மனித உரிமை பேசும் உலகத்தின் காதுகளை சென்று சேருமா? சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.